श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अनन्याधीनकल्याणम् अन्यमङ्गलकारणम् जगन्निदानम् मद्वन्द्वम् द्वन्द्वम् वन्दामहे वयम् अस्मद्गुरुपरम्पराये नमः भक्तामृतं विश्वजनानमोदनं सर्वात्पदं श्रीशतकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम्। भागवतार् श्रीवैष्णवार् अनैत्तु पेरुक्कुम् अडियेनुडैय प्रणामंगल्। सुदिनमानदु उपचारत्तुक्कु सोल्लल நம்ம சம்பிரதாயத்தில் பெருமாள் ஆச்சாரியன்னு சொல்லச்சு நம்மாழ்வார் ஆச்சாரிய கோடியிலையும் எழுந்தருளி ஆழ்வார் கோடியிலையும் எழுந்தருளி அனுகிரகிக்கிறவர் அப்படிப்பட்டவர். இந்த ரெண்டு பேர் தான் அதில் இருப்பார், தாயார் ஒன்றும் பெருமாள் ஆழ்வார் ஒன்றும். நம்மாழ்வார் ஆச்சாரியனாகவும் எழுந்தருளி இருக்கார், நாலாவது ஆச்சாரியர். அப்படிப்பட்டவருடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் நடந்துட்டுருக்கு, அதில் அடியனுக்கும் ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அதுவும் அடியனுக்கு அன்னப்பிரதாத்தாவாகவும் அடியனுடைய வம்சத்தார்கள்லாம் திருமலை நம்பி வம்சத்தார்னா திருவேங்கடமணியானுக்கு கைங்கரியம் பண்ணினவார். அந்த பிரமாண சன்னதி சம்பந்தமான ஆழ்வார் நம்மாழ்வாருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்றத பற்றி ஒரு நாலு வாரத்தை விஜயாபிக்கிறதுக்கு அடியனுக்கு பாக்கியம் கிடைச்சிது. ஒரு விஷயம், இப்போ நம்மாழ்வார் நிறைய பாசுரங்கள் பாடியிருக்க, திருவாய்மொழி, திருவருத்தம், திருவாசிரியம், இதெல்லாம் அற்புதமாக அனுகிரகித்திருக்க. இதுலேயும் சாமவேத சாரமாக எழுந்துருளியிருக்கிறது. ஏன்னா ஆம்நாயானாம் பிரகதி மகர அபராம் சம்மிதாம் திருஷ்டவந்தம்னு தேசியனால் கொண்டாடப்படக்கூடிய ஆச்சரியமான திருவாய்மொழி அது. யாரை பற்றி பாடிருக்கு? சுவாமி தேசியன் என்ன பண்ணிட்டார், பிரதம சதகே வீக்ஷிய வரதம் அப்படின்னு சொல்லிவிட்டார். முதல் சதகத்தில் வரதனை தான், தேவப்பெருமானை தான் அவர் வந்து பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசியனுடைய திருவுள்ளமாக இருக்கு. ஆனால் அவரே திரவிடோபனிஷத் தாத்திரிய ரத்னாவளி முடிக்கச்சு திரவிடோபனிஷத் தாத்திரிய ரத்னாவளி ரணக குணா ரஞ்சனி ரங்கபர்த்துஹு அப்படின்னு சாச்சுட்டார். ரங்கநாதனுக்கு ரொம்ப மனோரஞ்சகமாக இது இருக்கும் அப்படின்னுட்டு சுவாமி வந்து சாச்சுட்டார். அப்படியானாக்கா ரங்கநாதனுக்கு இது வைபவமா அல்லது தேவப்பெருமாளுக்கு வைபவமா? அதே மாதிரி பராசர பட்டர் கணியன் சாய்க்கும் பொழுது வான்சைகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரம் அப்படின்னு சாதிச்சுட்டார். அதனால என்ன எடுத்து இந்த ஆயிரம் பாசங்களுமே திருவரங்கனை பத்தி தான் வந்திருக்கு, ரங்கநாதனை பத்தி பெரிய பிரமாணை பத்தி தான் இந்த திருவாய்மொழியானது பாடப்பட்டிருக்கு அப்படின்னு பராசரப்பட்டு சாதிச்சுட்டு போயிட்டார். ஒரு பக்கம் பிரதம சதகே வீக்ஷிய வரதம் அப்படின்றது, இன்னொரு பட்சத்தில் ரஞ்சனி ரங்கபத்துகன்னு சுவாமியும் சாதிக்கிறார். பராசர பட்டரும் ஆயிரம் திருவாணி பாசங்களும் ரங்கநாதன பத்திரியே வந்துருத்து அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். அப்படின்னாக்கா இந்த திருவேங்கடமணியான பற்றி தொடவே இல்லையான்னா அப்படின்னு கேள்வி வரும். ஆனால் இதில் சுவாரஸ்யம், முதல் பத்திலிருந்து கடைசி பத்து பர்யந்தம் போனாக்கா ஒவ்வொரு பத்திரியும் ஏதாவது ஒரு வியாஜமாக திருவேங்கடமணியான் எழுந்து விடுவார். நம்மாழ்வாருடைய பாசுரத்தில் ரங்கநாதனுக்கு இருக்கிற பாசுரமே மொத்தம் 11 பாசுரம் தான், கங்குடும் பகலும் மண்டி தான், மீது எங்கேயுமே சொல்லலை திருவாய்மொழியில். ஆனால் தேவப்பெருமாளை பற்றி அங்கங்கே தான் குறிப்பிட்டு சொல்கிறார், அங்கங்கே அது கூட நாமும் சொல்லிட்டு இருக்கோம்.
சில பேர் கிடையவே கிடையாதுன்றார். உத்தமர் சுவாமியுடைய திருவுள்ளம் நிறைய இடத்த எடுத்து தேவப்பிரமாணம் பத்தி தான் சொல்றார் இறைவர் அப்படிங்கிறார். அனகராச்சாரிய சுவாமி 4000 எங்க தேவப்பிரமாள் தான் அப்படின்னு சாதித்தார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஏன்னா அவருடைய அனுபூதி தான் அது. அதனால இதை வந்து யார் சொல்றதையும் தப்பு அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாமே அழகான வைபவவாதங்கள். இதுல ஆழ்வார் வந்து முதல் பாசுரம், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வரம் அதிகளம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரர் சுடரடி தொழுது எழு என் மனனே அப்படின்னு சாதிச்சுட்டார். அதனால இங்க என்ன எடுத்தோம்னா, அயர்வரும் அமரர்கள் அதிபதி அது தேவப்பெருமாள், தேவாதிராஜன் தான். அந்த தேவப்பெருமானுடைய திருவடியை ஆசிரியக்கணும் அப்படி தொழுது எழு அப்படின்னு சொல்லிட்டே இருங்க. அதனால தேவப்பெருமாள் விஷயம் அப்படின்னுட்டு பொதுவா நிர்வாகம் இருக்கு. ஆனால் ஆரம்பத்து, அந்த ஆரம்பத்துக்கு அர்த்தமே பிரபதன சுலபன் அப்படின்னு அர்த்தம். ஆரம்பத்தினுடைய வைபவமே என்ன அப்படின்னா, அதனுடைய பத்துக்கு அர்த்தம் 6வது சதகத்துக்கே வைகல் பூங்கொழிவாய் ஆரம்பிக்கும், உலகமுண்ட பெருவாயில முடியிறது. அதுல அந்த 10 பதிகங்களுடைய சாரம் என்ன அப்படின்னா, பகவான் பிரபதன சுலபனாக எழுந்துள்ள இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்க சுவாமி தேசிகன் எல்லா ஆச்சாரியாலும் அதுதான் சொல்ற. ஆரம்பத்துல பிரபதன சுலபனாக எழுந்துள்ள இருக்கிறவன் எம்பெருமான் அப்படின்றதுதான் இங்க சொல்றக்கு. அந்த பிரபதன சுலபன் சொல்ற இடத்துலதான் உலகமுண்ட பெருவாயா பாசுரங்கள்ல பிராட்டியோட சேர்ந்த பெருமாளை சரணடைகிறார் நம்மாழ்வார். இது பிரதானம் இல்லையா? அங்க துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே அப்படின்னு சாதித்தார் முதல் பாசுரத்துல. துக்கங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியது அழகான திருவடிகள், அதுவும் பிரகாசிக்கக்கூடியது. அந்த பிரகாசிக்கக்கூடிய திருவடி அதை தொழுது எழு அப்படி தொழுதுட்டாக்கா, அதை சரணடைஞ்சிட்டாக்கா நீ மேல் எழுந்துள்ளான், ஊர்த்தகவனம் வந்துடும், மோட்சகதி தான். ஊர்த்தகதி மோட்சத்துக்கே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு அங்க சாதிச்சார். அப்படி சாதிச்சவ நடுவுல எங்கே இதெல்லாம் சொல்லாம, அகலகளிலே நிறையும் என்று அளமேல் மங்ககரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உண்புடையாய் என்னை ஆழ்வானே, நிகழல் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லாவடியேன் உன் அடிக்கே வந்து புகுந்தேனே. இங்க பாருங்க, இதுல வந்து சரணாகதி சாஸ்திரத்தினுடைய அனைத்து அங்கங்களையும் சாதிச்சுட்டார். எல்லாமே முதல்ல சரண்ய தம்பதி ஆள் அப்படின்ற அகர கல்யாண தெய்வம் என்று அலமேங்கே உரைமார்பான்னு சாதிச்சு பெருமாளையும் பிராட்டியையும் ஒரு சேர சேவிக்கிறார். நிகரில் புகழாய் அப்படின்னு சொன்னதுனால என்ன எடுத்து, எங்களுக்கெல்லாம் அனுகூலம் பண்றவன் நீ, அதனால உனக்கு நாங்க அனுகூலம் பண்ணணும்யோ, ஆனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம்லாம் இருக்கே அதெல்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நிகழல் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானேன்னு சொன்னதுனால மகான்கள்லாம் என்ன மார்க்கத்தை ஆசிரியிச்சாலோ விரும்புறவன், விரும்புறவன் என்ன விரும்பப்படுகிறவன் நடத்தும் என்ன, அவன் ரட்சிக்கிறவன் நாமெல்லாம் ரட்சியாகும். இந்த கிரமத்துல பார்க்கிற சமயத்துல எம்பெருமானே நமக்கு எல்லா விதத்திலேயும் திருவேங்கடமுடையான், அவனுடைய திருவடியில புகழ்ந்தில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சாதிச்சுட்டார். புகழ்ந்தில்லாவடியேன்ன அனன்ய கதிகத்துவம், அனன்ய பிரயோஜனத்துவம், வேற பிரயோஜனம் எனக்கு கிடையாது, அத மாதிரி வேற கதியும் இல்லை எனக்கு, அனன்ய கதியா இருக்கேன், எனக்கு வேற மார்க்கம் இல்லை
அபிஜித் சகோதர சுவாமி சாய்க்கிச்ச கயித்தம் அனுகம்பிதா சொதனு கம்பெனிய அப்படின்னு கேட்கிற. இத மாதிரி கருணை காட்டுகிறவன் யார், கருணைப்பட வேண்டியவன் யார், உன்ன மாதிரி கருணை காட்டுறது யாரும் கிடையாது. நீ பேர பேரொருளாளன் ரங்கநாதன் பத்தி எங்க சொல்லச்ச, நீயோ பேரொருளாளன், ஆனந்தமா நீ அனுகிரகிக்கிற எங்களை. அதனால தொதன கம் நீ தான் வந்து அணுகம் அணுகம்பித்தார். அணுகம்பாருனாக்கா தயவின் அருள் வீரவன் நீ அப்படின்னு சாய்ச்சார். அத மாதிரி அருளப்படுபவன் என்னை தவிர்த்து யார் இருக்கா? ஏன்னா அகதிக்கணும், எனக்கு கதி இல்லை. உன்னையே நம்பிட்டு நான் இருக்கேன், உன்னையே நம்பிட்டு நான் இருக்கிறதுனால எனக்கு யார் இருக்கா? எனக்கு யாருமே இல்லை. ஆதரனால நீதான் அப்படின்ற புகழன்றில்லா வடியேன் உன் அடைக்கு அமர்ந்து புகுந்தேனே, உள்ள புகுந்துட்டேன். என்ன அவசரம் தெரியுமோ, முதல்ல நீ ஏன் உள்ள புகுந்துட்ட, இப்ப நான் என்ன பண்ண தெரியுமோ, நான் உன் உள்ள புகுந்துட்டேன். அப்படியானாக்க உன்னுடைய சௌலபியம் எப்படி இருக்கு? ஏன்னா இதெல்லாம் தானே முக்கியம் பிரபத்துக்கு. இங்க பாருங்க, முதல்ல துயர் சுடரடி அப்படின்னு சொன்னார், இப்போ உன் அடிக்கீழ வந்து புகுந்தேனே அப்படின்னு சாதிச்சுட்டார். உன் அடிக்கீழ வந்து புகுந்தேனே அப்படின்னு சாதிச்சுட்டார். பெரியாழ்வார் சொல்லும் பொழுது, உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன், என் அப்பா என்னுடைய கேசா என்னுயிர் காவலனே அப்படிங்கிறார். முதல்ல உன்னை என் ஹயத்துல வச்சுட்டேன், நீ புகுந்த, நான் வச்சிருந்தேன், தியானம் பண்ணேன், யோகம் உபாதனம் பண்ணேன், உன்னையே நினைச்சிருந்தேன், உன்னையே நினைச்சிருந்தேன் நானு. அதனால என்ன தெரியுமா, நான் வந்து உள்ள புகுந்துட்டேனே, நான் உள்ள புகுந்துட்டேன், உன் அடிக்கீழ வந்து புகுந்தேனே, அதனால சரணாகி பண்ணி உன்னுடைய சேர்ந்துட்டனே அப்படின்னு நீங்க சாதிக்கிற. ஆக நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் சரி, ஆரம்பத்துல முதல் பாசுரத்துல துயரரு சுடரடி அப்படின்னு சாதிச்ச, ஆனால் இங்கேயோ எத்தனை தர்மங்களை சொல்லிட்ட, எப்படி ஒரு சரணாகதியை எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறத அழகா காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டார் நம்ம ஆழ்வார். அதுவும் ஆரம்பத்துல பிரபதன சுலபனா இருக்கிற இடம் இது. பிரபதன சுலபனா இருக்கிற இந்த ஆரம்பத்துல இந்த விஷயத்தை அழகா சாதிச்சுட்ட நம்ம ஆழ்வார். ஆக பிரதம சதகே வீக்ஷ்ய வரதம், தேவப்பெருமாள் பரதத்துவமா சேவிச்சார். பரதத்துவமா சேவிச்சாலும் பிரபத்தி பண்றதுக்கு அருகனா இருக்கிறவன் யாருன்னாக்க நம்ம திருவேங்கரமுடையான் தான். துயரல் சுடர் தான் சொல்றேன், துயரல் சுடர் அடி அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு இன்னொரு ஒரு மூல காரணம் இருக்கு. ஏற்கனவே சொல்றப்போமோ என்னவோ தெரியாது, மொட்டைக்காலு மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறான் அப்படின்னு சொல்லுவா. பொதுவா மொட்டைக்கா மொட்டத்தலை அப்படின்னு சொன்னாலே நம்ம திருவேங்கரமுடையான் சன்னிதான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அப்ப என்ன அர்த்தம், அகங்காரம் அமகாரங்கள் எல்லாம் ஒழிச்சுடணும். அகங்காரம் அமகாரங்களை ஒழிச்சுட்டாக்க அதுதான் முடி இறக்குறதுன்றது. மலையில வந்து முடி இறக்கினாலே ஒரு அழகு போயிடுறது. அதனால இது வந்து அகங்காரம் அமகாரம் போயிட்டாக்க திருவடியில போய் நம்ம வந்துள்ளோம். திருமால் காமிக்கிறார், நீ வந்து அகங்காரம் அமகாரங்கள் எல்லாம் விட்டுட்டு என் திருவடியில சரணடைஞ்சிடு. அப்ப என்ன ஆகும், இந்த சம்சார சாகரமானது அப்படியே முழங்காலும் ஆயிடும். திருமாலுடைய திருமேனியை அப்படிதான் காமிச்சு கொடுத்துருக்க சுவாமி, முழங்காலதான் ஆகும் அப்படின்னுட்டு இங்க வந்து இது பண்றிருக்க. பெருமாளுடைய சேவையே அப்படிதான் ஆகிறது. ஆதரனால என்ன ஆகுதுனாக்க துயரரு சுடரடி. பெருமாளுடைய திருவடியை நாம ஆசிரியச்சுட்டோம்னாக்க நமக்கு எல்லா கஷ்டங்களும் துயர்,
எல்லா கஷ்டங்களும் அறுக்கப்படுகின்றன, எல்லாம் போயிடுறது, எல்லா துக்கமும் போயிடுத்துனாக்க நமக்கு என்ன கஷ்டமா இருக்கு? ஒரு கஷ்டமும் இல்லையே, ஒரு கஷ்டமும் கிடையாது. நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னாக்க, பெருமாள்கிட்ட கைங்கரியம் பண்ணணும். அந்த பெருமாளுடைய கைங்கரியம் பண்றதுன்றது எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, மூணாம் பத்திர சாய்க்கிச்சு முடிவில் காலமெல்லாம் உடனாய்மன் வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம் திருகுளரவி திருவேங்கடத்து அப்படின்னு சொல்ற. முழுவில் காலம் எல்லாம் முழுவில்லாத காலம், எல்லா காலத்திலையும் என்ன பண்ணணும் தெரியுமா? உடனாய்மன்னி வழிவில் தோஷமற்ற அடிமை, அடிமை தாசிய விருத்தி, எப்பொழுதும் பெருமாள் கிட்ட தாசிய விருத்தியை நாம பண்ணணும். நம்ம சுரூபம் அதுதான். இந்த தாசிய விருத்தின் இருக்கே தசந்தகலாப்திர சுவாமி கேட்டுன்ட்டு பதில் சொல்ற. பொதுவா லோகத்துல சேவை பண்றதுனாலே அகௌரவமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, அப்படிதானே இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்துல தாசிய விருத்தி சேவா விருத்தின்றது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்டுட்டு அதற்கு சமாதானம் சாச்சிருக்கேன். அதாவது என்னன்னாக்க, இது சுரூபமே நம்மளுக்கு அதுதான். லோகத்துல இருக்கிறது கர்ம பந்தத்தினால தாசிய விருத்தியோ சேவா விருத்தியோ எல்லாம் இருக்கு, அது சரி என்ன, அதனாலதான் துக்கமா போறது. ஆனா எம்பெருமான்கிட்ட பண்றதெல்லாம் எப்படி தெரிய முடியும் அப்படின்னாக்க, இந்த கைங்கரியம் இருக்கே இதுதான் சுரூப பிராப்தம், அதை காட்டிலும் வேறு விசேஷம் இல்லை. அதனால இந்த பெருமாள் கிட்ட திராட்டியோட சேர்ந்த பெருமாள் இதுதான் விசேஷமானது. இந்த அகல கல்யாணியம் என்ற இந்த பாசுரத்துல திராட்டியோட சேர்ந்த பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணணும். இதான் சரண்ய தம்பதியா பெருமாள் எழுந்து கொண்டிருக்க, திவ்ய தம்பதி, சரண்ய தம்பதி, சேஷி தம்பதி அப்படின்னு ஆண்டவன் சாதிச்சாகும். அதுல சரண்ய தம்பதி அப்படின்னாக்க, நாம சரணாகதி பண்ற முடியும் பிராட்டியோடு சேர்ந்து பண்றது. இந்த பிராட்டியோடு சேர்ந்து பண்ற சரணாகதிக்கு தான் என்னைக்குமே ஏற்றம், அதுதான் சபலமாகும், அதுதான் சபலமாகும். அது இல்லை என்னாக்கா சபலமாகாது. அதனால அதை காமிக்கிறாரு இங்க. அதனால நாம தோஷமற்ற கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியத்தை சொன்னது எங்க பாருங்க, நம்ம திரவேங்கரமுடையான் சன்னதியில்தான். மூணாம்பத்திர சொல்லும் பொழுது ஒளிவில் காலங்கள் நாம் உடனாயமன் வழிவிடா உடனே செய்ய வேண்டும் நாம் திருகுளர் திருவேங்கடத்து எழுகோ சோதி எந்த தந்த தந்தைக்கே அப்படின்னு சதிக்கிறார். அதனால திருவேங்கடமுடையானுடைய சன்னதியில நாம கைங்கரியம் பண்றது இருக்குதே, அதுதான் நமக்கு முக்கியம். அது இன்னொன்னு சங்கல்ப சுரவிவாதத்துல சுவாமி சாய்க்கும் பொழுது சத்வோன்மேஷாக்கு, சத்வகுணம் அதிகமா இருக்கிறதுனால எல்லாரும் மலைக்கு கீழே இருந்து மலைக்கு போறாராம். அங்க நித்தியசூரியெல்லாம் என்ன பண்ணாலும் அங்க ரஜோகுணம் இல்லை, நிச்சய பூஜை ரஜோகுணம் கிடையாது, ரஜஸ் இல்லை, ரஜோகுணம்னு சொல்லாம ரஜஸ் இல்லாங்க, ரஜஸ் இல்லை, ரஜஸ் இல்லை. ஆனால் இங்கேயோ பக்தர்கள் அதிகம், பக்தர்களுடைய திருவடி துகள் இருக்கே அது இங்க அதிகமா இருக்கா ரஜஸ். அதனால நித்திய சூரியெல்லாம் இங்க வந்துட்டாலும் திருவேணுடையான் சன்னதிக்கு, இங்க நம்ம பூமியில இருக்கிறவ அத்தனை பேரும் இங்க ரஜோகுணமும் தமோகுணமும் அதிகமா இருக்குது. ஆனால் பெருமாள் சன்னதியில திருவேங்கடமுடையான் சன்னதியில சத்துவகுணமே ஏற்றமா இருக்கு. அதனால சத்துவோன்மேஷாத் அப்படின்னு ஆரம்பிச்சு அங்க சாதிக்கிறார் சங்கல் சுரூபத்துல. அதனால இங்கே நங்க போறான்னு. ஆக இந்த ஒழிவில் காலமெல்லாம் உடனாயமன்னின்னு சொல்றது, அதுவும் சொன்னது நம்ம திருவேங்கடமுடையான் சன்னதியில தான். கைங்கரியத்தை பத்தி வசத்தியா சொல்றதுன்றது. மேலும் நமக்கு தோஷங்கள் போகணும். தோஷங்கள்னா என்ன, வழிவில் அப்படின்னு சொன்னது வழிவிழா வடிமை அப்படின்னு சரிச்சார். தோஷமற்ற கைங்கரியங்கள்லாம் எப்ப வரும், அகங்காரமோ மமக்காரமோ எதுவும் இல்லாமல்
ரஜோகுணம் கலப்பு இல்லாம சமோகுணம் கலப்பு இல்லாம சத்துவகுணத்தோட பெருமாளை சேவிக்கணும். அப்போ நம்முடைய பாபங்கள்லாம் கரைஞ்சாதான், பாபங்கள்லாம் கரைஞ்சிடணும், எல்லாம் போயிடணும், அப்பதான் நம்மளால பெருமாளுக்கு சேவிக்க முடியும், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியும், ஆனந்தமா பெருமாள்கிட்ட சேர்ந்திருக்க முடியும். அதனால அதுக்கு என்ன முக்கியம், பாபங்கள் கழியணும். அதையும் இந்த ஒழிவில் காலம் எல்லாம் பாடலையே சாதிக்கிற நம்மாழ்வார், வெங்கடங்கள் நீமேல் உணமுற்றமும் தாங்கள் தங்கட்கு நலனைவே செய்வார், வெங்கட துறைவாக்கு நமவெண்ணலாங்கடமை அது சுமந்தார்கே. வேங்கடங்கள் மெய்மேல் வினை முற்றமும், இவ்வளவு பாபங்கள், அத்தனை பாபங்களும் போகணும் நமக்கு. அது போகணும்னா நாம என்ன பண்ணணும், அந்த பாபங்கள்லாம் போகணும்னாக்க பெருமாளை போய் சேவிக்கணுமா. எப்படி சேவிக்கணும், நமஹா 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணுமா. நம இத்தியேவாதினஹா நித்த சொல்லிகள்லாம் என்ன பண்ணுவாளா, பெருமாளை பார்த்து நமஹா நமஹா நமஹான்னே சொல்லிட்டு இருப்பாளாம். நம இத்தியேவாதினஹா அப்படின்னு எடுக்கிற அதிதந்தே ஸ்தோத்திரங்கள்லாம் நிறைய உதாகரிக்கிறது. அந்த நமஹான்னு சொன்னாதான் எனக்கு இல்லை நீயே எனக்கு கதி அப்படின்னு அர்த்தம். நமவெண்ணலாங்கிறவை அது சுமந்தார்களுக்கு அப்படிங்கிறார். அது சொல்லிட்டு தான் சுமந்து மாமலர் அப்படின்னு பாசனம் சொல்ற நம்ம இந்த ஒழில் காலம் எல்லாம் இதுலயே சாதிக்கிறது. சுமந்து மாமலர் நீர்ச்சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானதர் கோணடும் நமன்றும் திருவேங்கடன் நங்கட்கு சமன்கொள் வீடு தரும். வீடு வீடுன்னு என்ன அர்த்தம், மோட்சம். இந்த திருவேங்கட மலை இருக்கே அங்க இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கானே, அவன் நமக்கு என்ன என்ன பாபம் இருக்கோ அதெல்லாம் தள்ளிவிடுவானா, அதை எல்லாத்தையும் தள்ளிவிட்டான்னு வச்சுக்கோங்கோ, நமக்கு வீடு மோட்சத்தையே நமக்கு கொடுத்துடுவான். எப்பேற்பட்ட மோட்சம் அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எப்பொழுதும் ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய மோட்சத்தை நமக்கு அனுகிரகிப்பானாமன். அதனால சமங்கள் வீடு தரும் தளம் குன்றமே அப்படின்னு நீங்க பாசனம் போடுற சுவாமி நம்மாழ்வார். ஆக பாத்துக்கோங்க, முதல்ல நமக்கு பாபம் போகணும், பாபம் போய் பெருமாளுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்றது மோட்சத்தை செய்யறதான் வரும். அந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணணும்னா பாவம் போகணும், பாவம் போகணும்னு நாம என்ன பண்ணணும், உபாயத்தை நொட்டிக்கணும். உபாயத்தை நொட்டிக்கணும்னாக்க அந்த உபாயமானது என்னது இது அப்படின்னு, இதுதான் சரணாகதியோ ஏதோனாக்க நமக்கு என்ன ஆகும், நமக்கு வேண்டியது அத்தனையும் நமக்கு கொடுத்துடும் அது. அதனால அது இது முக்கியமானது, இது முக்கியமானது. இப்ப பாருங்க, உபாயமும் திருவேங்கடமையான் திருவடித்தாவைகள்ல தான் உபாயம். அதுவும் எப்படி, அகலகளிலே நிறையும் என்று அப்படிங்கிற பாசுரம், திராட்டியோட சேர்ந்த இது பெருமாள் இப்பதான் போய் சேவிச்சுட்டு வந்திருக்கேன் அடிக்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரெட்ட புறப்பாடு, பெருமாள் திருவடி கோவில் இழந்தோடு வந்த அதை என் புறப்பாடுக்கும் சேவிச்சுட்டேன், அதே நாள் முழுக்க போக முடியல கால் வழியில் நீங்க நின்றுட்டேன் கோபுரவாசல்லையே. ஒரு 15 நிமிடத்துல பெருமாள் எழுந்துருளிவிட்டோ கோபுரவாசல்ல 8 நிமிஷமோ என்னவோ நின்று இருக்கார் பெருமாள், காத்துன்னு இருக்கார். 8 நிமிஷமும் 10 நிமிஷமா காத்துன்னு இருக்கார் பெருமாள் திராட்டி கோபுரம். அதுக்கப்புறம் பெருந்தேவத்தார் எழுந்துள்ளார். எழுந்துள்ள முன்ன ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா, ஒன்னா சேர்ந்துட்ட உடனே ஆர்த்தி எடுத்து உபகாரம் சமர்ப்பிச்சு அட்டகாசம் அறந்தது. அதை சேவிக்கிறதே தான் இதுதான் நமக்கு ஜென்ம சாபல்யம் அப்படி தோன்றது. அதனால அப்படிப்பட்ட பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள், அந்த பெருமாள் கிட்ட நாம சரணாகதி பண்ற முடியோ, இதை காட்டிலும் உபாயம் வேற என்ன இருக்கு,
எல்லாத்தையும் பாருங்கோ திருவேங்கடமுனையான் சன்னதியிலேயே பண்ணிட்டு போயிட்டார். உபாயத்தை அனுஷ்டிச்சது திருவேங்கடமுனையான் சன்னதியில. அது மாதிரி அந்த உபாயத்தினால நமக்கு பாபங்கள்லாம் போறதுஞ்சோ தடைகள்லாம் அகலணும். தடைகள் அகல்றதும் திருவேங்கடமுனையான் சன்னதியில. அதுலையும் ஒன்பதாம் பத்துல அழகா சாதிக்கிறார், இன்றி போவே இருவினையும் கெடுத்து ஒன்றியாக்கை போகாமை உய்யக்கொள்வான். நின்ற வேங்கடம் நீள் நிலத்துள்ளது சென்ற தேவர்கள் கைதொழுவார்களே. இன்றி போக எல்லாம் ஒண்ணு கூட விட்டாது, நல்லா போயிடணும். அப்ப என்ன பண்ணுவானா, இருவினையும் கெடுத்து ரெண்டு பாபங்கள், பிராரத்த கர்மா சஞ்சித கர்மா, இந்த ரெண்டு பாபங்களையுமே அனைத்தையும் பெருமாள் போக்கடிச்சுடுற, எல்லாத்தையும் போக்கடிச்சுடுற. இருவனையும் கெடுத்து ஒன்றியா கை போகாமைய உய்யக்கொள்வான். நம்மளை உஜீவிக்கிறான், நமக்கு எதையுமே நமக்கு உள்ள வரக்கூடாது, நமக்கு கெடுதலே வரக்கூடாது. அவன் கேட்கறதுன்னா ஒன்னே ஒண்ணும், அஞ்சலியும் யாச்சமானனும். எனக்கு கையை கூப்பிடேன், நான் என்ன வேணாலும் உனக்கு பண்ணி விடுறேனே, எதை வேணாலும் நான் உனக்கு பண்ணி விடுறேன் அப்படின்னு பெருமாள் யாச்சிக்கிறான். அஞ்சலியும் யாச்சமானஹான்னு சுவாமி. அந்த மாதிரி நீ வா, நான் வந்து உங்ககிட்டயே வரேன், உங்ககிட்டயே நான் வரேன், நான் வந்துடுறேன், என்னை பார்த்து கை கூப்பிடு அப்படிங்கிறான். அப்படி பண்ணிட்டாக்கா பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, நமக்கு வேண்டிய பாபங்கள் என்ன, நமக்கு வேண்டிய மோட்சத்தை கொடுப்பான், நாம வேண்டாத நமக்கு படுத்தி இருக்கிற பாபங்கள் அனைத்தையும் அழிச்சுடுவான். அப்படிப்பட்ட நின்ற வேங்கடம் நீள் நிலத்துள்ளது சென்ற தேவர்கள் கைதொழுவார்களே. இதுல கூட பாருங்க, பெருமாள் இருக்கேன் நீங்க சொல்லல, நின்ற வேங்கடம் அப்படின்னுட்டு தான் சொல்றாரு நம்மாழ்வார். மலைக்கே இவ்வளவு சிறப்பு இருக்கே, மலையே நமக்கு பாபங்கள்லாம் போயிடுமா, போக்கடிச்சிருமா, மலையை சேவிச்சாலே போருமா. சுவாமி தேசிகன் தயாசுரத்துல ஆரம்பத்திலேயே பிரபத்தியேதம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாச அனுகம்பையா அப்படின்னு விட்டார். கிரிம் பிராயா, கிரியை நான் முதல்ல சேவிச்சுடுறேன், கிரியையே நான் சரணாகதி பண்றேன், கிரியே சேவிக்கிறேன்னு ஆரம்பிச்சார். கடைசியில முடிக்கிற பிரபத்தியே நீங்க ஆரம்பிச்சார். காமம் சந்தமித கரம்பித குணாவத்யானி பத்யானினா கஸ்யஸ்மின் சதகே சுதன் புகதகே தோஷஸ்வதிம் க்ஷாம்யதி. க்ஷாம்யதின்னு முடிக்கிறார். நான் வந்து பிரபத்தி பண்ற மலைய இங்க என்ன எடுத்து என்னுடைய தோஷங்கள் எல்லாம் சமணம் பண்ணிடுவான், எல்லாத்தையும் பொறுத்துண்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான் அப்படின்னுட்டு இங்க அனுகிரகிக்கிற சுவாமி தேசிகன். அதனால நம்மாழ்வார் என்ன சொல்ற, நின்ற வேங்கடம் நீள்நிலத்துள்ளது அப்படிங்கிற வேங்கட மலை, மலைதான் இல்ல மலையே அப்படின்னாக்கா மலைக்குள்ள இருக்கிறவன் எப்படி இது பண்ணுவாது, மலைக்குள்ள இருக்கிறவன் எவ்வளவு விசேஷம், அவன் எவ்வளவு பண்ணுவான், மலையில இருக்கிறவன் நமக்கு எவ்வளவு பண்ணுவான். அதனால இதுவே அப்படின்னாக்கா மலையே நமக்கு பண்ணோம்னாக்கா மலைக்குள்ள இருக்கிறவன் நமக்கு எவ்வளவு பண்ணுவான் அப்படின்னு பாருங்க. அதனால இன்றி போய் இருவனையும் கெடுத்து அப்படிங்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அதாவது ரெண்டு வினைகள், சில பேர் வந்து பூர்வாகம் உத்தராகம்ன்றார், உபாயத்துக்கு முன்னாடி அனுஷ்டிக்கப்பட்ட பண்ணப்பட்ட பாபங்கள் அதன் பிறகு வர்ற பாபங்கள் அப்படின்னு அர்த்தம் பண்றா இருவனைன்ற. அல்லது உபாயத்தை சரணாகதி அனுப்பிச்சாக்க அதுல வர்றது என்ன அப்படின்னாக்கா இந்த விசேஷம், அதாவது பிராரத்த கர்மா சஞ்சித கர்மா எல்லாமே போயிடும். உபாயத்தை இப்ப சரணாகதி, சரணாகதி ஆகிற உபாயத்தை அனுப்பிச்சாக்க அதே இது இருக்கு பாருங்க, பக்தி யோகம், அதுல பிராரத்த கர்மா போகாதுன்னு நம்ம வேதாந்தத்துல செய்திருக்கோம். அதனால இந்த வேங்கட மலை அதுவே நமக்கு இரு வினையையும் போக்கிடும் அப்படின்னு சொன்னாக்க
அங்க உள்ள இருக்கக்கூடிய பெருமாளோ பிராட்டியோ ஏன்னா போக்கடிக்க மாட்டா? அவளுக்கு அதை காட்டுல வேற என்ன காரியம்? அவளுக்கு அதை காட்டுல வேற காரியமே கிடையாது. அதுக்கோசரம் தானே காத்துருக்க. ஏன் அகலவில்லையே நினைவென்றேன். ஏன் அவ சொன்னா பிராட்டி அதை சொல்லவே வேண்டாமே. ஏன் அப்படின்னாக்கா நான் வந்து இங்க கலந்து போயிட்டேன்னாக்கா நீ வந்து அவளை சிக்ஷிச்சுடுவ. அது சிக்ஷிக்க கூடாது, சிக்ஷிக்கவே கூடாது. அதுக்கோசரம் நான் என்ன பண்றேன் தெரியுமா? உன் இதுல உட்கார்ந்துடுறேன், வக்ஷஸ்தலத்துல உட்கார்ந்துடுறேன். வக்ஷஸ்தலத்துல உட்கார்ந்துட்டு என்னுடைய குழந்தைகள்னா நான் காப்பாத்த போறேன் அப்படின்ற ஆகும். அதனால எப்பேற்பட்ட வைபவம் அது. இதுல நாலாம் பத்துல வீட்டிருந்து எழுதும் அப்படின்னு ஒரு பதிகம், நாலாம் பத்துல அஞ்சாம் பதிகம், வீட்டிலிருந்து வேறு உலகம் தனிக்கோள் சொல்ல விபசீர் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்க. அந்த பாசுரத்துல ஒரு சுவாரஸ்யம் சொல்ற நம்மாழ்வார், நமக்கும் பூவின் மிகையின் அங்கைக்கும் என்பனை ஞானத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானை அப்படின்னு ஆரம்பிச்சு அங்க சொல்றாருங்க. நமக்கு உபாசகால் பிரபன்னால் இருக்காளே அவளுக்கும் பூவின் மிகையின் அங்கைக்கும் பிராட்டி இருக்காளே அவ பூவின் திசையன் அங்கையோ இல்லையோ, அதனால தாமரை ஆளாச்சி அவள், அதனால அவளுக்கு ரொம்ப வைபவம் அதிகம், அவளுக்கு ரொம்ப வைபவம் அதிகம். அப்படிப்பட்ட இது சேர்க்கை இருக்கு. அவளுக்கும் ரொம்ப பிடித்தவனா இந்த பகவான், அதனால இவா ரெண்டு பேருடைய சேர்க்கையை இங்க சொல்றா. அதே பதிக அதே இதுலயே பத்திலேயே ஒன்றுடையாள் திருமகளும் நீயும் மேலாளர்க்க அப்படின்னு சொல்ற ஒன்பதாவது பதிகத்துல, ஒன்றுடையாள் திருமகளும் நீயுமே இல்லாதப்ப கண்ட சிதறி கண்டொழிந்தேன் அடைந்தேனும் திருப்படியே. உங்க ரெண்டு பேரையும் நான் சேவிச்சுட்டேன், சேவிச்சுட்டோ உன்னுடைய திருப்படியை நான் அடைஞ்சுட்டேன் அப்படின்னு இங்க சரணாதி பண்ற, சரணாதினா சேர்ற. அங்கதான் ஒரு சுவாரஸ்யம். இங்க பாருங்க அந்த வீட்டிலிருந்து வேடகம் அஞ்சாவது பதிக தசகம் அஞ்சாவது பதிகத்துல கடைசி பாசுர பரஸ்வதி அது சொல்லும் பொழுது மாறி மாறாத தன்னம்மலை வெங்கட தன்னலை வாரி மாறாத பைம்பூழ்ந்து புருகூர் நகர் காரிமாறன் சடகோபன் சொல்லாயிரத்திப்பத்தால் வேரி மாறாத பூமையளிருப்பாள் வினைதீர்க்குமே. இந்த பாசுரம் சுவாமி தேசியம் விசாரிக்கிற பிராட்டிக்கு உபாயத்தும் இல்லை அப்படின்னு சில பேர் சொன்னாக்க அது தவறு. பிராட்டியினுடைய உபாயத்தொன்ன உபாயம் என்ன என்ன அர்த்தம்? நமக்கு அனுகிரகிக்கிறது தானே. என்ன அனுகிரகிக்கிறது அப்படின்னா நம்ம பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சு நமக்கு பலத்தெல்லாம் அனுகிரகிக்கணும் இல்லையோ. இதை காட்டிலும் உபாயத்தை என்ன வேற என்ன இருக்கு? இப்ப வேறி மாறாத பூமையில் இருப்பாள் அங்க சொல்லச்சே மாறி மாறாத தன்னம்மலை வேங்கட தன்னலை. நம்ம திருவேங்கடமுடையான் அவன் எழுந்துள்ள இருக்கக்கூடிய மலை இருக்கே அதுல மழை வந்து என்னைக்குமே மாறாடும், எப்பொழுதும் கொட்டி திருத்தணுமா. அந்த காலத்துல அவ்வளவு மழை பெய்யுமா. அவர் ஊரும் அப்படிதானா குருகூர் நகர், வாரி மாறாத பைம்பூம் பொருள் குருகூர் நகர். அந்த திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுனால அவனை ஆசிரியிக்கிறதுனால காரிமாறன் சுரகோபன் சொல்லாயிரத்தி பத்தால் இந்த ஆயிரத்து பத்து இருக்குதே இதை சேவிக்கிறதுனால வேறு மாறாத பூமியால் இருப்பாள். வேறினா வாசனை, வாசனை மாறவே மாறாதான். நம்ம மாத்திர இருக்கிற புஷ்பங்கள்லாம் வாடி போயிடும், வாடி போயிடுச்சுன்னாக்கா அதனுடைய வாசனையானது குன்று போயிடும். ஆனால் இந்த பிராட்டி அவ எழுந்துள்ள இருக்கக்கூடிய தாமர புஷ்பமும் அவ்வளோ சாத்தியம் இருக்கக்கூடிய புஷ்பங்களோ எல்லாமே எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா வேறி மாறாது, வாசனையே மாறவே மாறாதாம். அவ்வளவு அற்புதமான ஏன்னா நித்திய கன்னிகா அப்படிப்பட்ட உசந்த பிராட்டி அவளுடைய ஏன்னா சரவஜெகன் மாதா அவளுடையது எப்படி இருக்கும்? அவள் சம்பந்தப்பட்டதெல்லாம் என்ன அப்ராகிருதம், அப்ராகிருதமான பிராட்டியினுடைய சேர்க்கை அந்த புஷ்பத்துக்கு இருக்கிறதுனால
அந்த புஷ்பம் என்னைக்கும் வாசனை மாறாம இருக்கு. தேவாராத பூமி அழிப்பால் வினை தீர்க்குமே. நம்முடைய பாபங்கள்லாம் வந்து வினை தீர்க்குமே. முத்துமூர் சுவாமி அங்க சாதிக்கிறார், இந்த பத்துக்காவது ஒத்துக்கணுமா வேண்டாமா, இந்த பத்து சேர்த்தா பிராட்டிதான் பாபத்தை போக்கடிப்பா அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால இந்த பாசுரம் ரொம்ப உகந்த பாசுரம். இவனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் அவனால பாபத்தெல்லாம் போக்கடிக்க முடியறது, அனுகிரகிக்க முடியறது. இல்லாத போனா முடியவே முடியாதான், பிராட்டியினுடைய இது இல்லாம முடியாது அப்படின்னு சாதிக்கிற சிவன பராசரப்பட்டு சாதிக்கும் பொழுது ஐஸ்வர்யமக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைச்சு தஞ்சலி பரம் வகதே விதீர்யே அஸ்மைன கிஞ்சிதுச்சிதம் கிருதமித்யதாம்ப கிம் லஜ்ஜதே கதய கோயம் உதார பாவ அப்படின்னு சாதிக்கிறார். அம்மா என் சிரிச்சு இருக்க, உன்னுடைய மந்தஹாசம் எப்படி இருக்கு தெரியுமோ, நீ வெக்கப்படுறியோ அப்படின்னு இருக்கு தோடுறது. என்ன தெரியுமோ என்ன வெக்கம் அப்படின்னு, ஒரு சிவைஷ்ணவன் பிராட்டி கிட்ட போய் ரெண்டு கையும் கூப்பிட்டானான், சரணாகதி பண்ணிட்டான். உடனே பிராட்டி என்ன பண்ணா, இந்த நீ ஐஸ்வர்யம் உன மொழி, உனக்கு ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கோ, அக்ஷரகதி கைவல்யம் ஆத்மானுபூதி அது வேணுமா, அதையும் கொடுக்குறேன் எடுத்துக்கோ, அது மட்டும் இல்லை பரமபதம் அதையும் கொடுத்துட்றேன் அதை எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ, அதெல்லாம் எடுத்துட்டு கொடுத்துட்டு அவளுக்கு மனசு கேட்கலையா, ஐயோ என்னை பார்த்து இவன் கையை கூப்பினானே, இவனுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே, வெறும் கைவல்யத்தை தான் கொடுத்தேன், ஐஸ்வர்யத்தை தான் கொடுத்தேன், அதே மாதிரியாக வெறும் பரமபதத்தை தான் கொடுத்தேன், நான் வேற ஒண்ணுமே குடிக்கலையே அப்படின்னுட்டு அவளுக்கு வெக்கமா போயிடுத்தான். அதனால கிம் நச்சத்தை கதைய போயும் உதார பாவா, நீ வந்து வெக்கப்படுறியோ இதனாலதான் உனக்கு வெக்கம் வந்துருத்தோ அப்படின்னுட்டு கஷ்டப்படுறா இவர் கேட்கிறாரு. ஆனா எப்பேற்பட்ட ஔதாரியம் உனக்கு, ஔதாரியம்ன்றது எவ்வளவு நன்னா இருக்கு, இப்படி அள்ளி அள்ளி கொடுத்துட்டு நான் ஒண்ணுமே கொடுக்கலேன்னு நீ கஷ்டப்படுறியே. ஸ்ரீமுக்தன் ஆண்டவன் சாய்ப்பேன், பிரா பெருமாளுக்கு உதாரன்னு பேரு, பூ அப்படின்னாக்க பிராட்டிக்கு பேர், அகார உகார மகாரதி உகாரம், அந்த உகார வாசியான வாசியான பிராட்டியை உடையவன், தாரமாக உடையவன், பிராட்டியை தாரமாக உடையணும் இல்லையோ, அதனால அவனுக்கு உதாரன் பேரு வந்துட்டான். ஏன்னா அவதான் கொடுக்கணும், அவதான் கொடுக்கணும், அதனால அப்படி பேர் வந்துருத்தான் அவனுக்கு. அப்படி உதாரணம் இருக்கிறத 9வது அத்தியாயத்துல கீதா பாஷ்யத்துல எந்திரமானார் சாதிக்கிறேன். இவன் உபாசனம் பண்ணா, உபாசனம் பண்ணவனுக்கு நான் பரமபதம் தான் கொடுத்தேன், பரமபதம் தான் கொடுத்துருக்கேன், வேற ஒண்ணு நான் கொடுக்கலையே, உபாசனம் அப்படியே நிக்கிறது, என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடிஞ்சதுன்னுட்டு அவன் வெக்கப்படுறான். நான் பெருமாள் அவ்வளவு தூரம் அவன் பரமோதாரனா இருக்கான். அவன் அண்ணாதா வசுதானஹா அப்படின்லாம் சொல்றது அது உபநிஷத் வாக்கியம். அதனால அவ்வளவு தூரம் பெருமாள் உதாரணா இருக்கான், பிராட்டியும் அந்த மாதிரி இருக்கா, பிராட்டி இருக்கிறதுனாலதான் அவன் உதாரணம் ஆயிட்டான். அவன் பரமோதாரணவன், வள்ளல் பெரும் வள்ளல் அப்படிங்கிற நம்மால் பாதிக்கிறார். அதனால அந்த அந்த வார்த்தையை சொல்றது கூட எங்க தெரியுமோ, 3:50 நம்ம திரேணமையான சொல்லத்தான் சொல்றாரு. அது அதுதான் சுவாரஸ்யம், அது சொன்னால் விரோதமதுன்னுட்டு ஆரம்பிக்கிறது. அந்த பதிகத்துல சொல்லும் பொழுதுதான் இங்க சாய்க்கிறாரு. கொள்ளும் பயன் இல்லை குப்பைக்கு அத்தன்ன செல்வத்தை வள்ளல் புகழ்ந்து நம் வாய்மை இழக்கும் புலவீர்களால் கொள்ள குறைவிடன் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதையில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வெம்மினோ. அங்க முதல் பாசுரத்துல வண்டுமுறல் திருவேங்கடத்து என்னானை என்னப்பன் என் பெருமான் முரணாகவே அப்படின்னு சாய்ச்சார். இந்த 3:50 சாய்க்கிற முதல் பாசுரத்துல 9வது பதிகத்துல அதை சொல்லிட்டு 5வது பாசுரத்துல அதே பதிகத்துல
இது சொல்ற லோகத்துல நீங்க போய் வேண்டறீங்களே அதனால கொள்ளும் பயன் இல்லை அது குப்பை கலர்த்தனமான செல்வம் ஒரு குப்பையில வந்த செல்வம் அது அதை யாரும் எடுத்து போடுறோம் அது வேண்டியது இல்லை அதனால லோகத்துல இருக்கிற வள்ளல லோகத்துல வள்ளல் வள்ளல் பேர் வச்சுட்டு இருக்காரு அவனா நீங்க எல்லாம் புகழறீங்களே அதெல்லாம் புகழ்ந்து நம்ம வாய்மை இழக்கும் இழக்கும் பொழுது இருக்கார் நம்ம பேச்சுக்கே அர்த்தம் இல்லாம போயிடுச்சு அதெல்லாம் பண்ணலாமா வேற என்ன பண்ணணும் அப்படின்னு கொல்ல குறைவிலன் எவ்வளவு எடுத்திருந்தாலும் சரி முக்தாள்லாம் போய் அங்க அனுபவிக்கிறாளா ஐஷிங்கர் சாஹிப்பர் முக்கூர் ஐஷிங்கர் முக்தாள் வந்துட்டே இருக்கா அனுபவிச்சுட்டே இருக்கா எல்லா முக்த வர்ற முக்தாரோட நித்த சூரியரோட எல்லாரோடையும் சேர்ந்து பகவான் அனுபவிச்சுட்டே இருக்கான் தன்னுடைய ஆனந்தத்தை திருக்கல்யாண குணங்களை எவ்வளவு அனுபவிச்சாலும் குறையவே இல்லையா அது அனவதிகமா இருக்கு எல்லையற்ற ஆனந்தம் இவ்வளவுன்னு சொல்ல முடியாது இவ்வளவுன்னு சொல்ல முடியாத ஆனந்தத்தை போய் எப்படி அனுபவிக்க முடியும் அத இல்லைன்னு சொல்ல முடியுமான்னா அனுபவிச்சுட்டே தான் இருக்கணும் கொல்லக்குறைவில் எவ்வளவு அனுபவிச்சாலும் குறவே குறவாது பூர்ணமதா பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணதம் உச்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா உசிஷதே ஒரு பாதத்தை பிரசாதம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கரண்டி எடுத்தா ரெண்டு கரண்டி குறைஞ்சு போயிடுறது இல்ல அந்த பாத்திரத்துல ஆனால் இந்த பெருமாள் இருக்கானே அவனை சேவிக்கிறவனும் பூர்ணமாயிடுறான் சேவிக்கப்படுறவனும் பூர்ணமாயிடுறான் சேவிக்க வச்சவனும் பூர்ணமாயிடுறான் எல்லாம் பூர்ணம் குறவே இல்லையாங்க இதுவும் பூர்ணமா இருக்கு அதுவும் பூர்ணமா இருக்கு அப்படிங்கிறது பிரகதாரண்யோட சாந்தி பாடம் அத மாதிரி கொள்ள குறைவிட வேண்டிட்டு எல்லாம் தரும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க எல்லாம் கொடுக்கறவங்க கிட்ட போய் எனக்கு பணம் கொடு வீடு கொடுன்னு கேட்கிறவே நம்ம அறியாமை எப்படி இருக்கு எல்லாம் நான் மோட்சத்தையே கொடுக்குறேன்னு உட்காந்துருக்காங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் இத்த அல்பமான பணங்களை கேட்கிறவே அது நியாயமா அது மட்டும் இல்ல எல்லாம் தரும் கோதியில் தோஷமற்ற எல்லா பலனையும் கொடுப்பானாம் பகவான் அந்த மாதிரி பகவான் கொடுக்கறதுன்னா நமக்கு தோஷமற்றதுதான் கொடுப்பான் நாம தோஷமற்ற உபாயத்தை அனுஷ்டிச்சார் அதை விட்டுட்டு நாம அல்பத்தனமாக அல்பமா இருந்தோம்ன அவன் என்ன பண்ணுவானோ அதுதான் தருவான் அகலில் அகலும் அணுவில் அணுகும் அப்படிங்கிற நம்மாழ்வார் இரண்டாம் பத்திர சொல்ற நாம தள்ளி போனோம்னா அவனும் தள்ளி போயிடுவான் நம்ம கிட்ட போனோம்னா அவன் கிட்ட வந்துருவான் அவனுடைய சௌரத்தியம் அப்படி இருக்கு நம்ம கை கூப்பிடணும்னா அவன் பார்த்து எனக்கு கை கூப்பிட்டானு ஓடி வரான் நம்ம கை கூப்பிடணும் அவனோட போனோமா சரி போன்னு விட்டு போயிடலாம் அதுக்காக சிக்ஷா வருது அதனால நீங்க வந்து எங்க வேணும் வள்ளல் என் வள்ளல் என் வள்ளல் எப்படி தெரியுமோ மணிவண்ணன் மணிவண்ணன் என்ன அர்த்தம் பிராட்டியோட சேர்ந்தவனுக்கு தான் மணிவண்ணனா இருப்பான் மணிவண்ணன் அவ்வளோ அப்படியே ஜொலிக்கிறான் அவன் சேர்ந்தாதான் அவனுக்கு ஜொலிப்பே வரும் அவன் சேரல என்ன ஜொலிப்பு எதுவுமே வராது அவனுக்கு அவன் அழகெல்லாம் போயிடுமா ராம சீதைய அவன் அபகரிச்சுன்னு போயிட்டான் திராட்டிய அந்த சமயத்துல ராமன் அழுகுஞ்சியதான் உட்காந்துருக்க அவன் இருந்த வரையும் சிரிச்சுன்னு இருக்கான் அவன் ஏன்னா திருமகளார் தனி கேள்வன் திருமகளார் தனிக்கேழ்வனா போயிட்டதுனால இன்னைக்கு பேர் சேவிச்சோம் நேத்தி அஸ்தம் புறப்பாடு மண்ணெல்லாம் சேவிச்சுட்டு வந்திருக்கா அப்ப பெருமாள் கொஞ்சம் முரண்டு பிடிச்சிருப்பார் அதே இன்னைக்கு பிராட்டி கூட வந்துட்டார் சிரிச்ச முகமா இருக்க தேவபிரமாசன் எல்லாம் சொல்லுவாது இன்னைக்கு பெருமாள் சிரிச்சுட்டு இருக்க இன்னைக்கு பெருமாள் முறைக்கிற அப்படின்னு சொல்லுவா அவன் அனுபவம் பிராட்டி கூட இருக்கிற திருமகளார் தனிக்கேழ்வன் ஆயிட்டான் அவன் அதை சொல்றது நம்ம தான் திருமகளார் தனிக்கேழ்வன் அப்படின்னு சாதிக்கிறார் அந்த மாதிரி சாதிக்கிறதுனால இந்த பிராட்டியோட சேர்ந்த பெருமாளை சேவிச்சோம்னாக்க நமக்கு இந்த ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் கிடைச்சிடும் மோட்சமாகிற ஐஸ்வர்யம் சாதாரண ஐஸ்வர்யார்த்திகள் இல்லை நாமெல்லாம் மோக்ஷார்த்திகள் மோக்ஷார்த்திகள் மோக்ஷார்த்திகளா போயிடுவே அது நமக்கு அந்த மோட்சம் கிடைச்சிடும் அப்படிப்பட்ட உசந்த பலனை கொடுக்கக்கூடியவன் இவன் அதுவும் பிராட்டியோட சேர்ந்து பண்ணணும் இந்த
நாலாம் பத்துல சொன்ன பாருங்க, வேறி மாறாத புதுமையால் இருப்பால் அனைத்து இருக்குமே. அந்த நாலாம் பத்துல ஒன்றுடைய ஆசிரமங்களும் நீமே இல்லாம இருப்ப அப்படின்னு பிராட்டியையும் பெருமாளையும் சேர்த்து சேவிக்கிறத பத்தி சொல்றது. சேர்த்து சேவிக்கிறது அதுதான் அகலவில்லை நெறியம் என்ற அழமையால் மங்கேறி மாறுபா அப்படின்ற பாசத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் சரண்ய தம்பதிகளான நம் பெருமாள், நம் பெருமாளனுடைய பிராட்டி தாயார், அதனாலதான் அவ வக்ஷஸ்தலத்துல உட்கார்ந்துட்டு இருக்காவோ. நீங்க எல்லா கோயிலையும் வக்ஷஸ்தலத்துல இருக்கலாம், ஆனால் நம்ம திருவேணையான சன்னதியில உண்டிதான் வக்ஷஸ்தலத்தை எப்பொழுதும் நம்ம சேவிக்க முடியும். தத்வக்ஷஸ்தல நித்யவாசரசிகாம் தக்ஷாந்தி சம்வர்த்தினீம் அப்படிங்கிறார். அவனுடைய வக்ஷஸ்தலத்துல எழுந்தொழி இருக்கிறதுக்கு அவனுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. நித்தியவாச ரசிகையும் என்ன ஒரு அனுபவிக்கிறது இதுதான், நித்தியவாச ரசிகை எப்பொழுதும் அதை ரசிச்சுன்னு இருக்காளாம் அங்க உட்காந்து. ஏன்னா அது ஏன் இடம், அது ஏன் இடம், அது ஆவிர்பாவ கடசு ஜலதவ் அத்வரைவாபி அஸ்யாக ஸ்தானம் யஸ்யா சரசு ஜவனம் விஷ்ணுபக்ஷஸ்தலம் வா அப்படின்னு சுவாமி. அவருடைய இருப்பிடன்றது அந்த விஷ்ணுபக்ஷஸ்தலம். பிராட்டியுடைய பக்ஷ இடம் எது அப்படின்னா பெருமாளுடைய வக்ஷஸ்தலம் தான் அது. அவ்வளவு ஆசை அவளுக்கு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காளாம், எல்லாம் பார்த்துட்டு இருக்கத்த சமுத்திர மதனம் பண்ற சமயத்துல அவ ஆவிர்பவிச்சுட்டா. ஆவிர்பவிச்ச உடனே நேர போய் பெருமா இது என் இடம், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, தேவதைகள் பாக்குறா, அவ பாக்குறா, அசுரான்லாம் பாக்குறா, அவ போய் இங்க வக்ஷஸ்தலத்துல போய் உட்காந்துட்டா, என் இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அங்க உட்கார்ந்ததுனால என்னாச்சா, ஒரு பக்கத்துல கிரகிணி இருக்கச்ச கோவிச்சுக்க முடியுமான்னா, சாமானிய லோகத்திலேயே நாம அப்படித்தானே இருப்போம். அவனும் அப்படி அவனும் அவ்வளவுப்பட்ட அவனும் தானே நம்ம காமிச்சு கொடுக்கறான் அந்த மாதிரி. அதனால என்ன பண்றான்னா, அந்த பிராட்டியோட சேர்ந்து இருக்கிறதுனால அவனுக்கு சாந்தி க்ஷமா பொறுமை அதை நிறைய ஏற்றி விட்டுடுறாவோ, நிறைய அதிகமா பொறுமையை வந்து கொடுத்துடுறாவோ, பொறுமையை நிறைய கொண்டு வந்து கொடுக்குறாவோ. அதனால என்ன ஆகுதுன்னாக்க, பகவான் என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கிறதுல அப்படி இருக்கான். அதனாலதான் பக்த தோஷேஷ் வதரிசனம் வேதத்துல சுவாமி சாய்க்கிற, பக்த தோஷேஷு அதரிசனம், பக்தாளுடைய தோஷங்களை பார்க்கவே மாட்டான். அது காரணம் என்னன்னாக்க, திராட்டியருடைய அம்சமா இருக்கக்கூடிய நீலாதேவி இருக்காள் இல்லையோ அவோ, அதனால அந்த நீலாதேவி இருந்து திராட்டியருடைய அம்சம், பூதேவியும் நீலாதேவியும் திராட்டியினுடைய ஸ்தனங்களாக பராசரப்பட்டு சரிக்கிறார். அதனால அவரு அவளுடைய சேர்த்தியினாலதான் நம்மளுடைய தோஷங்களை பார்க்க மாட்டான். குண்டனைய குற்றந்தெயினும் குணங்கொள்ளும் அப்படின்னு சொன்னார் பொய்கையாடுறார். நாம வந்து எவ்வளோ தோஷம் பண்ணாலும் சரி அதை தள்ளிவிடுவானாம் பகவான். பராங்முகனா தோஷ பராங்முகனான்னு சொல்லுவான், தோஷ போக்கியத்துவம் இல்லை, தோஷம் பராங்முகனா இருந்துட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க, நம்ம பண்ற நல்லதை உண்டி பார்ப்பான். அதனால சதமத்தியபகாரானாம் நஸ்மரத் ஆத்மவத்தையா கதஞ்சித் உபகாரினே கிருத்தேனைக்கேன்னு துஷ்யதி அப்படிங்கிறார் வால்மீகி. நூறு அபகாரம் பண்ணா கூட பெருமாள் அதை கண்டுக்க மாட்டானா, ஆனால் ஏதோ ஒரு மார்க்கமாக ஒரு சின்ன ஒரு உபகாரம் பண்ணா கூட போருமா, உடனே பெருமாளுக்கு சந்தோஷம் வந்துருமா, அவன் எனக்கு உதவி இவ்வளவு பண்ணிட்டானே அவனை நான் ரட்சிக்க வேண்டாமா அப்படின்னுட்டு அவன் வந்து ஆனந்தப்படுறானான் பெருமாள். அதனால இப்ப என்ன எடுத்துன்னா சரணாகதி, அந்த சரணாகதியானது நம்ம திரிவேங்கர உடையான் திருவிழி வாரத்துல தான் பண்றக்க நம்மாழ்வார். அப்படி அதுவும் எப்படி திவ்ய தம்பதிகளான அந்த பெருமாள் திராட்டி இவா ரெண்டு பேரையும் வச்சுட்டுதான் சரண்ய தம்பதியா வச்சுட்டு அங்க சரணாகதி பண்ணினார் நம்ம நம்மாழ்வார். அப்படி பண்ணினதுனால என்னாச்சு, இந்த வேங்கடங்கள் மெய்மேல் உணர்ந்தும் நாங்கள் நண்களுக்கு நல்லதை செய்வார், வேங்கடத்துறைவாருக்கு நம மின்னலாங்கிறமை அப்படின்னு நமகா நமகான்றது. இததான் திருப்பாவையில
மாயனை மண்ணு பாசுரத்துல தூயோமாய் வந்த நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேடோர் எம்பாவாய் அப்படின்னு சொன்னான். அஞ்சாவது பாசுரத்துல தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழறோம். தூயோ நாங்க வந்து சுத்த மனஸ்காரால வரணும். அங்கோ அதுல என்ன அர்த்தம்னாக்க மனோவாக் காயங்கள் இந்த மூணுத்தினாலையும் நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள். தூமலர் தூவி தொழுது, தூமலர் தூவி தொழுதுன்றது காயத்தினால பண்ணக்கூடிய கைங்கரியம், தேகத்தினால பண்ணக்கூடிய கைங்கரியம். வாயினால் பாடி அப்படின்றது வாக்கு கைங்கரியம், மனத்தினால் சிந்திப்ப இது மனதினால பண்ணக்கூடியது மனோவாக் காயங்கள். அப்படி பண்ணினாக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனும். முன்னாடி பண்ண பாபம், பின்னாடி பண்ற பாபம், இந்த ரெண்டு விதமான பாபங்களும் தீயினில் தூசாகும். இந்த தூசு அப்படின்றதுக்கு உபநிஷத் வாக்கியம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். சத்யதா ஈஷிகா தூளம் அக்னவ் புரோதம் பதூயந்தே அப்படின்றது. அதாவது இந்த பெருக்கிறமே தொடக்கம் அதுல மேல இருக்கும் ஊகமுள்ளுன்னு, அந்த ஊகமுள்ளு நம்மளை குத்துறது வந்து கொஞ்சம் கட்டியா இருக்கும். அதுக்கு மேல வி மாதிரி ஒண்ணு இருக்கும், அது எரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். எரிஞ்சிடுதுன்னா அது இருந்த அடையாளம் கூட தெரியாது. அந்த மாதிரி நம்முடைய பாபங்கள்லாம் போயிடும், தீயினில் தூசாகும் செப்பு அப்படின்னு சொல்ற ஆண்டாள் நாச்சியார். அதனால நம்ம வேங்கடங்கள் மெய்மேல் உணர்வற்றவன் தாங்கள் தங்களுக்கு நல்லெனவே செய்வார். இதுவும் எங்க சொல்லப்பட்டது அப்படின்னாக்க இந்த திருவாயுமொழியில நாலாம் பத்துல மூணாம் பத்துல. அத மாதிரியாக பெருமாள் பண்ற இந்த சத்காரியம், அது மட்டும் இல்ல ஒரு பக்தன் எப்படி இருக்கணும், ஒரு பக்தன் எப்படி இருக்கணும்னு சொல்லச்ச அதையும் இந்த மூணாம் பத்திலேயே நம்மால் சாதிக்கிற. அதுவும் எப்படி தெரியுமோ, திருவேங்கடமுடியான் திருவடி வார்த்தை தான் அது சாய்க்கிறது, வேற எங்கேயும் சொல்லலாது, இங்கதான் சாய்க்கிறது. வார்புணல் அந்த நருவி வட திருவேங்கடத்தந்தை பேர்பட சொல்லி பிதற்றி பித்தரன்றே பிறர் கூற ஊர்படவுக்கும் புகாதும் உலோகர் சிரிக்க நின்றாடி ஆர்வம் பெருகி குளிப்பார் அமரர் தொழப்படுவாரே. வட திருவேங்கடத்தந்தை, நம்ம திருவேங்கடமுடையானுடைய திருவடி வாரத்துல இருந்துட்டு அவனுடைய திருநாமங்களை எப்பொழுதும் திருநாமங்களை சொல்லிகிட்டே இருக்கணும். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றோம், கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாக்க அதை பரியாசமா பார்ப்பாளாம். பேர் சொல்ல பேர் பட சொல்லி பிதற்று பிதற்றணும், அப்படியே பைத்தியம் பிடிச்சா மாதிரி. ஆனா லோகத்துல நினைவா சொல்லுவானா பைத்தியம் கத்தின் போறது அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அந்த பக்தனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம் தான், சிவேந்திர நாம சங்கீர்த்தனம் தான். அதை ஒண்டிதான் அவன் வந்து எப்பொழுதும் பாடுறான், எப்பொழுதும் அந்த கீர்த்தனையே அவன் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி பண்ணக்கூடியவன் இந்த பக்தன். இந்த பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னாக்க இந்த பாடுறது பாடத்து எப்படி இது பரஞ்சுடரை நினைந்தாடி நீர்மல்கு கண்ணினராகி நெஞ்சம் குழைந்து. நாவேத பக்தி சொல்றா பாருங்க, இந்த சுரநேத்ராங்க விக்ரியா அப்படின்லாம் தேசிகன் எடுக்கிறார், குரல் அப்படியே தழுதழுத்து போயிடுமா, நம்மளால பேசவே முடியாது. பிரமாணை பத்தி பேச தேவையே குரல் தழுதெடுப்போம். அதே மாதிரி அப்படியே ரோமாஞ்சனம் வந்துருமா, நடுங்குமா உடம்பு. கீதா பாஷ்யத்துல ஒன்பதாம் பத்துல எல்லாம் சொல்லச்ச இந்த பக்தன் உபாசகன் என்ன பண்ணுவானா பெருமாளை சேவிப்பானா, அப்படியே நிக்க முடியாத அவனால பெருமாளை பத்தி பாடச்சே. பெருமாளை அர்ச்சனை பண்ணிச்சு நிக்க முடியாதான், ஏன்னா தன்னையே இழந்துருவான். இத கீதா பாஷ்யத்துல அடக்க சாதிக்கிறாரு. அந்த மாதிரி இதெல்லாம் சொல்றது யாரு,
நம்மாழ்வார் சாய்க்கிறேன், நம்மாழ்வார் சாய்ச்சதுதான் என்ன சார் சுவாமி காலக்ஷேபத்தை சாய்ச்ச, எதுவுமே பாஷ்யக்காரர் புதுசா சொல்லல, நம்மாழ்வார் சாதிச்சது தான் பாஷ்யக்காரர் வந்து அப்படியே சம்ஸ்கிருத படிச்சுட்டார், அதுதான் இதெல்லாம். நீர்மல்கு கண்ணினராகி கண்ணில் அப்படியே ஜலம் கொட்டும் அவன் பெருமாளை பத்தி சொல்லச்ச, எவ்வளவு பாக்கியம். பெருமாளை பத்தி நினைச்சாலே ஆனந்தம், பேசினால் ஆனந்தம், கேட்டால் ஆனந்தம், வாசித்தால் ஆனந்தம், வாசித்தும் கேட்டும் போக்கினேன் போதெல்லாம் அழ்வார்கள்லாம் அப்படி அனுபவிக்கிறார். அதனால நாம பெருமாளை பத்தி கேட்டாலோ பேசினாலோ அல்லது படித்தாலோ என்ன ஆனாலும் சரி, அப்ப என்ன ஆகும்னாக்க கண்ணுல அப்படியே ஜலம் கொட்டுமா, பெருமாளை பத்தி நினைக்கச்சே உடம்பு ஆடுமா, அப்படியே நெஞ்சம் அப்படியே குழஞ்சு போயிடுமா, அது அந்த மாதிரி இருக்கணும். ஆனா அத மாதிரி இல்லாம ஊன் மல்கி மோடு பருப்பார், அந்த மாதிரி நீச்சமா இருக்காளே வாழலாம், அது மாதிரி இருக்கலாமா? பெருமாளை பத்தி சேவைக்கு சேவையே ஆனந்தம் வர வேண்டாமா? நிஜமா இன்னைக்கு அந்த ரெட்ட புறப்பாடு சேவிச்சோம், இந்த ரெட்ட புறப்பாடுன்றது எத்தனையோ ஊர்ல இருக்கலாம், ஆனா இந்த தேவ பெருமாள் சன்னதியில சேவிக்கிச்ச ஒரு ஆனந்தம் வருது பாருங்க. பெருமாள் காத்துன்னு இருக்க திராட்சி எழுந்து வந்து நிக்கிறார், அவ என்ன பண்றானாக பெருமாள் கோபுரவாசன் நிக்கிறார், திராட்சி இங்க வந்து நேர தாயாசன் வந்து பெருமாள் கிழக்க பார்த்து நின்று இருப்பார் கோபுரவாசன்ல, திராட்சி வந்து பிறந்தே தாயா வடக்க பார்த்து வந்து நின்றுவார், அவ போய் அவருக்கு நிக்க கூடாதா? ஆஹா, அது கிடையாது. பெருமாள் பாவம் அங்கேருந்து வந்து திராட்டி பக்கத்துல நின்றுப்பார், நின்ற உடனே அதன் பிறகு ஆரத்தி பிரசாதம் எல்லாம் கண்டவழி அப்படியே பிரசாதம்னா பழம் ஏதாவது சமர்ப்பிப்பா போறாரு, அதை சமர்ப்பிச்சுட்டு கிளம்பிடுவார். ஆனந்தமா இருந்தது அது, அப்படியே வேலை கோட்டு பின்னாடி எத்தனை சிவ விஷ்ணுவார் எவ்வளவோ காத்துன்னு இருக்கா, இந்த அந்த ஒரு சேர்த்து இந்த சேர்த்தியை சேவிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஆனந்தமா எடுத்தது, எல்லாருக்கும் அவ்வளவு பிடிச்சு போறது அது, அது சேர்க்கிச்செல்லாம் எல்லாம் அப்படி கண்ட ஜலம். என் கையை கூப்பதெல்லாம் யாருமே இல்லை அங்க, ஏன்னா பிராட்டி பெருமாள் ஒன்னா சேர்ந்து காட முடியும், அதனால எல்லாரும் கையை கூப்பிடுற, எல்லாம் கையை கூப்பிடுற, குழந்தைகளை தூக்கி வச்சுட்டு இருக்க சரி சரி கை கூப்பு கை கூப்பு அப்படின்றா, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அது கை கூப்பிடுறது, எல்லாருமே அந்த மாதிரி இருக்கா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதனால பெருமாளை சேவிக்க சேவோ, பெருமாளை நினைக்க சேவோ, பெருமாளை பத்தி பேச சேவோ எப்படி இருக்கணும், அதுதான் வார்கடா வந்தன் நரவி வடதெருவேங்கட தந்தை பேர்வளர் சொல்லி பிறற்றி பித்தரன்றே பிறர் கூற ஊர்வளமுக்கும் புகாதும் உலோகர் சிரிக்க நின்றாடி. லோகத்திற்கு வந்து சிரிப்பாளாம் அவளை பார்த்துட்டு பைத்தியமாய் ஆடுறதே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஆர்வம் பெருகி குனிப்பார், ஆர்வம் பெருகிறது, ஆர்வம் இப்படி பெருமாள் பேர்ல ஆர்வம் ஆசை உற்சாகம், அந்த பெருமாளை பத்தி பழிண்டே இருக்கா. நீங்க கருடசேவை சேர்த்துருக்கீங்களா தெரியாது, கருடசேவை பெருமாள் இருந்து உழைச்ச பின்னாடி பாகவதால் உருவா வேதகோஷ்டி போயிட்டு இருக்கோம், அதன் பின்னாடி பாகவதால் அவன்லாம் என்ன பண்ணுவா தெரியுமா, எப்படி எத்தனை கோஷ்டி தெரியுமா, புருஷாலும் ஸ்திரீகளும் வழக்கே சென்று ஆடுவா, அப்படியே எதிர் எதிர் குதிக்கிறா, யான வாகனத்துக்கும் உண்டு எல்லா வாகனத்திலையும் அவள் வரா கருட தேவினையும் நிறைய வருவாது, அப்படி ஆடுறான் அவள்லாம், என் தமக்கெல்லாம் சேவிச்சாலும் கரண்ட் அப் பண்ணிட்டான். அந்த சமயத்துல பெருமாளை நல்ல சேவா கடை, அந்த சமயத்துல எப்படி சேவிட்டான் தெரியுமா, அந்த வீதியில அங்கங்க ஜனங்கள் தட்டு வாங்க மாட்டார், தட்டு வாங்கினா பெருமாள் ரெண்டு நாள் அவன் தொடர்த்துக்கு, அதனால அவன் என்ன பண்றான்னாக்க அந்த ஜனங்களே தேங்காய் உடைச்சி பழம் வச்சு நாட்டு சக்கரை வச்சு கற்பூரத்தை உழுவோ ஏற்றி அதுங்க அப்படியே ஆர்த்தி பண்றதுங்கோ, அதுல பெருமாளை சேவிச்சிருக்கா எங்க தமக்கையெல்லாம் சேவை பெருமாள் அவ்வளோ அழகா, அத்தனை பக்தி ஆர்வம் பெருகி குனிப்பார் அமரர் தொடப்படுவாரு. நம்ம திருவேணாமணியம் தான், நீங்க திருவேணாமணியம் உற்சவங்களை சேவிச்சு பாருங்க, பிரம்மோத்சவத்துல என்ன மாதிரி பண்றா, எப்படி சேவிக்கிறா, உள்ள போனா மூலவரை சேவிக்கிறதும் வெளில வந்த உற்சாக சேவிக்கிறதும் எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அதனால அந்த சிந்தனை வரணும் நமக்கு, இதையும் இங்கதான் சாதிக்கிறார்,
நாம சங்கீர்த்தன பிரசித்தி நம்ம திரவேணமுனையானுக்கு. நாம சங்கீர்த்தன பிரசித்தி நம்ம திரவேணமுனையானுக்கு தான். திரவேணமுனையான தேவபிரமாணம் செய்கிறார்கள் வரதனே வரதா வரதான் கூப்பிடக்கூடாது. அங்கேயும் கோவிந்தா கோவிந்தா தான் ஜனங்கள் கத்துறதுன்றோம். நம்ம கோவிந்த நாம சங்கீர்த்தனன்றது எல்லாருக்கும் பிடிச்ச பழகி போன ஒண்ணு. அது அதனால அது என்னைக்கும் நமக்கு பிடிச்சது வசந்தது அது ஏத்துண்டே இருக்கணும். அது அதனால இது நமக்கு முக்கியம். இதையும் இந்த வார்கடானந்தன் அருவி அப்படின்ற பாசுரத்தினால நம்மாழ்வார் இது சாதிக்கிறது. ஆகவே நம்மாழ்வார் திருவேங்கடமுனையான உத்தேசிச்சே இந்த மாதிரி உபாயங்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டார். இப்போ ஒரு கேள்வி வரும். உயர் வர உயர்ந்தனும் உடையவன் யவனவன், மயர் வர உதிரனும் அருளினன் யவனவன், அயர்வர அமரர்கள் அதிபதி எவனன்னு சொல்லிட்டேரு. இப்ப அயர்வரும் அமரர்கள் அப்படிங்கிறது தேவாதிராஜன் தான் சொல்ல முடியும், தேவப்பெருமாள் தானே. அப்படி இருக்கிறதே எப்படி இதை சொல்ல முடியும்? திருவேணமுடையான்னு சொல்ல முடியும், அது உண்மை. திருவேணமுடையான்னு சொல்ல இது சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் எப்படின்னாக்க பெருமாள் அவனுடைய பிரதானமான முக்கியமான விஷயங்கள் என்ன? பரத்வத்தை சொல்லணும், பரத்வம். அந்த மாதிரி அவனுடைய சௌரபியம் சௌசீல்யம் வாத்சல்யம் அவைகளை சொல்லணும். அது மாதிரி சுவாமித்வத்தை சொல்லணும். இதெல்லாம் சொல்றதுக்கோசரமோ படப்பிரதத்துவத்தை சொல்றதுக்கோசரமோ இந்த பாசுரங்கள் வந்தது. ஏன்னா நீங்க இந்த இது பத்து பத்துக்கு அர்த்தம் சொல்ற மாதிரியோ சேவியத்துவம் போக்கியத்துவம் இந்த மாதிரி வரிசையா வருது. இந்த அத்தனைக்குமே நம்ம திருவேங்கடமுனையான்றதா எல்லாம் வரும். ஏன் அப்படின்னா பரம போக்கியனா பெருமாள் இருந்தவர் இருக்கான் அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு நிமிஷம் சேவித்தாலும் சரி திருவேங்கடமுனையான அந்த திருவேங்கடமுனையான் மனசுல பதிகிற மாதிரி நாம எத்தனை பெருமாள் சேவிச்சிருக்கோம் அந்த மாதிரி பதிகிறானா சொல்லுங்க. எத்தனையோ திருமணம் சேவிச்சிருக்கோம். ஆனால் இந்த திருவேங்கடமுனையான சேவிக்கிறமே அதுல மனதுல பதிகிறா மாதிரி ஒரு நிமிஷம் தான் நம்ம சேவிக்கிறோம். அது சேவிச்சதுக்கே நமக்கு இப்ப சொன்ன மொழி அது நெஞ்சம் குழந்தை நெய்யாதே அப்படின்னு சொன்னமே அது அத்தனையும் அங்க வந்துடுறது, எல்லாம் வந்துடுறது. அங்க சேவிச்சுட்டு வந்தா கிடைக்குமா பாக்கியம் இந்த பெருமாளை சேவிக்கிறமே அப்படின்னுட்டு வந்துடும். இது நம்ம அனுபவம். ஆனால் ரங்கநாதனுடைய அனுபவத்தை பாருங்க. அந்த இந்த கலகம்லாம் வந்ததே துருஷ்காலாம் வந்து இது பண்ணினப்போ ரங்கநாதன் எழுந்துள்ள பண்ணி இதில் போய் சேர்த்து விட்டுட்டா திருவேங்கடமுனையான் சன்னதியில். ஏன்னா ரங்கநாயகர் மண்டபம்னே பேர் இருக்கு. அந்த அந்த மண்டபத்தை கொஞ்ச நாள் எழுந்துள்ளிருந்த ரங்கநாதன் எந்தெந்த சன்னதியிலயோ இருந்திருக்க. அதை பத்தி வைபவ பிரகாசிக்க சொல்றது, அங்கிருந்த அழகை அனுபவித்து அங்கிருந்த அழகை அனுபவித்து தான் அங்க சொல்றிருக்கு. ஆனால் நம்ம திருவேங்கடமுனையான் சன்னதியில இருக்கிறதே அங்க என்ன சொல்றக்கு அப்படின்னாக்க அங்கிருந்த அழகையும் போகத்தையும் அனுபவித்து அப்படின்னு இருக்கு. என்ன ஆச்சரியம் பாருங்க, மீதி எல்லாமே வெறும் அழகு உண்டிதான். திருவேங்கடமுனையான் சன்னதியில அழகும் இருக்கு போகமும் இருக்கு, ரெண்டுத்தையும் அனுபவிச்சான் நம்ம பெரியவரமாய். அங்க போய் ரெண்டுத்தையும் அனுபவிச்சான் அப்படின்னு சொல்றது அது. அப்படியானாக்க எவ்வளவு வைபவம்? கொஞ்ச நஞ்சம் இல்லை. இந்த மங்களாசாசன ஸ்லோகம் தேசிகன் சாதிச்சிருக்க, பிரசமித கலிதோஷாம் பிராஜ்ய போகானுபந்தாம் சமச்சித குணஜாதாம் சம்யகாச்சார யுக்தாம் அப்படின்னு சொல்லிருக்காரு. சதஜன பகுமான்யாம் ஷேயதீம் வெங்கடாத்ரௌ ஸ்ரீயமுபஜன நித்யம் ஸ்ரீனிவாசத்வமேவ அப்படின்னு. இதுல முதல் வெளியில பிராஜ்ய போகானுபந்தாம் பிராஜ்யம் போகங்கள் ஆச்சரியமான போகங்கள், சமஜித குணஜாத்தம் அதுவும் நல்ல நல்ல குணங்களோடு சேர்ந்த போகங்கள், சம்யக் ஆச்சார யுக்தான்னு இங்க பதம் இருக்கு. அதுக்கு மண்டவன் சச்ச ஆச்சாரம் சர தாத்து ரூட், அதுக்கு சர கதி பக்ஷணயோகோ அப்படின்னு இருக்கும். அதுக்கு அர்த்தம்
சரகதி பக்ஷணயோகம்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா கத்தின்னா அனுஷ்டானம்னு அர்த்தம், பக்ஷணம்னா போகம்னு அர்த்தம். இந்த ரெண்டுமே அங்க சேர்ந்து இருந்துதான், ஆச்சாரமும் போகமும் ரெண்டும் சேர்ந்து இருந்துதான். என்னைக்கும் ஆச்சாரம் அப்படி இருந்தது, காலவேக வர்த்தமானங்களால மாறி இருக்கலாம், ஆனால் இந்த ஆச்சாரம் போகம்ன்றது எப்பொழுதும் திருவேங்கடமுனையான் சன்னதியில இருக்கு. அப்படிப்பட்ட ஸ்ரீ அந்த ஐஸ்வர்யம் அந்த போகத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்துடும். போகம்னா என்ன, பிரமாவணி போகங்கள் ஐஸ்வர்யங்கள் அதெல்லாம் எங்களுக்கு அனுகிரகிக்கணும். சேவபஜன நித்தியம் ஸ்ரீனிவாச துவமேவே முடியும். அதனால ஏன்னா அங்க இருக்கிற சிறதஜன பகுமானியம் அப்படின்னு பதிக்கிறார். அந்த ஆசிரித வஸ்திரம் ஆசிரித வஸ்திரம் நான் இந்த ஆசிரியிக்கிறாளே பக்தாய் அவளுகள்லாம் பகுமானியமா இருக்கு, ரொம்ப வசந்த மதிக்க தகுந்ததாக பூஜிக்க தகுந்ததாக இருக்கு, ஆராதிக்க தகுந்ததாக. அப்படிப்பட்ட ஆச்சரியமான பெருமாளுடைய இது சம்பந்தம் அது. சிறதஜன பகுமானியம் சயசீம் வெங்கடாத்ரோ பின் சாய்க்கிறார் சுவாமி. அதனால இந்த திருவேங்கடமுடையானுடைய வைபவமானது சாமான்யமானது அல்ல. இதெல்லாம் நம்மாழ்வார் பாசனங்கள் எத்தனை இடத்துல ரெண்டு பதிகத்துல சாய்ச்சுட்டார், ரெண்டு பதிகம் முழுக்க திருவேங்கடமுடையான பத்தி, உழவில் காலம் எல்லாம் ஒண்ணு உலகம் உண்டு பெருவாயா ஒண்ணு. அது மாதிரி முதல் இதுலேயே முதல் பத்திலேயே கூட அங்கேயும் சொல்றது, அங்கே அங்க சொல்லும் பொழுது கண்ணாவான் என்றும் மன்னாவின்னோக்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே அப்படின்னு சாய்க்கிறார். கண்ணாவான் அவன் தானே கண்ணு, கட்சி தண்ணியில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் அப்படின்னு சொல்றாரு. என்ன கூறத்தாழ்வானு கொடுத்த கண் கொடுக்கும் பெருமாள் வந்தவர். அதனால நமக்கு கண்ணே அவன் தான், திவ்யம் சக்ஷு ஸ்ருதி பரிடதாம் அப்படின்னு ரங்கநாதன் நமக்கு சொன்னார் தேசிகன். ஸ்ருதி அப்படின்னா நம்ம திருவாரம் உடையான் இல்லையான்னா. அதனால இந்த இடத்துல இது முதல் பத்துல இந்த மாதிரி சாய்ச்சிட்டே இருது. அதே மாதிரி முதல் பத்துல அப்படி சொன்ன மாதிரி கடைசி பத்துல சொல்ல செய்வோம் ரொம்ப அழகாக. அந்த இந்த இதுல சொல்றது சொல்ல சொல்ல மனசு திருமாலின் தோழமலையே திருப்பார்கடலே என் தலையே திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே என சுடலே அப்படின்னு சாதிக்கிறார். இத பாருங்க, மனமே வாக்கே கரு அது அருமாமாயத்து எனது உயிரே, மனமே வாக்கே கருமமே ஒருமானுடையும் பிரியான் என் ஊழி முதல்வன் ஒருவனே. நம்மாழ்வாருடைய அனுபவத்தை பாருங்கோ, திருமாலின் சோலை மலையே திருமா திருப்பார்க்கலே என் தலையே, ஆனால் உடம்பு எது தெரியுமா, தன் திருவேங்கடத்தை திருவேங்கடமே எனது உடலே. திருவேங்கடமே திருவேங்கடத்தை வேற ஒன்றும் கிடையாது எல்லாமே. அதனால அதனால அவ்வளவு விசேடமானது அது. அருமாமாயத்து எனது உயிரே, என்னுடைய உயிரே அதுதான், என்ன எனது உயிரே அதுதான், எனது உயிரே என்னுடைய எனது மனமே எனது வாக்கே எனது கருமமே எல்லாமே திருவேங்கடமுடையானே. திருவேங்கடத்தை காக்க வேற ஒண்ணும் இல்லையா. இவருக்கு திருவேங்கடமுடையானுடைய அந்த ஈடுபாடுன்றது எப்படி இருக்கு, சரணாகதியை அனுஷ்டிக்கிறதுல இருக்கு, எல்லாம் இதுல போறது. அதனாலதான் முதல்ல சொன்னோம் உயர்வர உயர்நலமுடையவன் யமனவன் அப்படின்னாக்க பெருமாளுடைய சுரூபம் எப்படிப்பட்டது. அது மாதிரி மயனரவதி நலம் உடையவன் யமனவன் அப்படின்னாக்க அவனுடைய வாத்சல்யம் நம்முடைய அஜானத்தை போக்கி, மயர்வரு நம்முடைய மயக்கத்தை போக்கி அஜானத்தை போக்கி மதிநலத்தை அதாவது மோட்சத்தை கொடுக்கிறவன் அர்த்தம், சர்வகுழப்ப சத்தம். அது மட்டுமில்லாமல் அயரோரும் அமரர்கள் அதிபதி, தேவதைகள் நித்திய சூரியர்கள் அவாளுக்கெல்லாமே அதிபதிவன் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கெல்லாம் எல்லாருக்கும் இவன் அதிபதி தான், அயரோர்கள் அதிபதி ஆனவன். அப்படிப்பட்டவன் துயரர், இது வந்து சுரூபுடைய ரூபக தர்ம மாதிரி இது, பெருமாளுடைய சுரூபத்தெல்லாம் சொல்றதுக்கு வந்தது அது. இன்னொன்னு இதுல கடைசியில முடிக்கத்தான் என்ன படிக்க போறோம்,
பெருமாள் ஒரு பெருமாள் தான், அந்த பெருமாள் எத்தனையோ ரூபத்தை எடுத்துக்கிறார். எனக்கு ராமனை தான் பிடிக்கும், எனக்கு கிருஷ்ணனை தான் பிடிக்கும்னா ராமன் வேற கிருஷ்ணன் வேற என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. நிறைய வாட்டி சொல்றோம் திவ்யமங்கல விக்கிரகத்துல தான் வேறுபாடு, பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபத்துல வேறுபாடே கிடையாது. ரங்கநாதனும் சரி, திருவேணமுடியானும் சரி, நம்ம தேவபெருமானும் சரி, எல்லா பெருமாளும் ஒரே பெருமாள் தான். ஒருத்தர் நிக்கிற, ஒருத்தர் படுத்துட்டு இருக்கார், ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார், அப்படிதான் அதெல்லாம். அதனால எந்த பெருமாளா இருந்தாலும் நமக்கு உபாதேயம். நமக்கு தமர்வந்தது உருவம் அவ்வுருவம் தானே, தமர்வந்தது பேர் மத்த பேர்ன்னு பொய்யாழ்வார் சொன்ன பிரகாரம் நமக்கு சில ரூபம் பிடிச்சு போயிடுறது. அது பிறந்த ஊரோ இல்ல வளர்ந்த ஊரோ எப்படியோ ஏதோ ஒரு காரணம், அதனால நம்ம சேவிக்கிறமே தவிர்த்து எந்த பெருமாள் நமக்கு தாழ்வானவர். எல்லாருமே உகந்த பெருமாள் தான், யாரும் நமக்கு குறவே கிடையாது. அதனால இங்க முதல் பத்தோ இரண்டாம் பத்தோ என்ன பத்தானாலும் அர்ச்சையில ஈடுபாடு எப்படி இருக்கு, அர்ச்சையில ஈடுபாடு இருக்கச்ச திருக்குறங்குடி பெருமாள் சொல்லச்ச அதுல வசதியா சொல்ற, திருவாரூஞ்சமுடைய அவ்வளவு வசதியா சொல்ற, அந்த மாதிரி அமுதனை பத்தி அப்படி வசதியா சொல்ற, வானமாமன பெருமாளை பத்தி சொல்ற, எல்லா பெருமாளை பத்தியும் வசதியா தான் சொல்றிருக்க. ஆனால் திருவேங்கடமுடையான் அனுபவம் பார்க்கச்ச அந்த சரணாகதியை அனுப்பிச்சுட்டே இருங்க. அதுலயும் பிராட்டியோடு கூடின பெருமாளுடைய திருவடி வாரத்துல சரணாகதியை அவர் அனுப்பிச்சுட்டார். அப்படிப்பட்ட பெருமாள் அந்த திருவேங்கடமுடையான பத்தி எவ்வளவு சொன்னாலும் நம்மாழ்வார் சிவசூர்த்திகளை சென்று சொல்றதுக்கு அவகாசம் போராது. அது மட்டும் இல்ல, அடியனுடைய ஞானத்துக்கு அதுக்கு எட்டவே எட்டாது. அடியனுக்கு தெரிஞ்ச பரியந்தம் இத பரியந்தோட விஞ்ஞாபிச்சேன், இதுல எவ்வளவோ தோஷங்கள் இருக்கலாம், தவ நீங்கள்லாம் நிறைய காலக்ஷேபம் பண்றவ, எத்தனையோ பேர்கிட்ட எவ்வளவோ சேவிக்கிறவா, அதனால அதை தவறா சொல்லியிருந்தேன்னாக்கா அந்த தவறெல்லாம் க்ஷமிச்சிடுங்கோ, க்ஷமிச்சுட்டு நல்ல விஷயங்கள் எடுத்துட்டு அடியனை அனுகிரகிக்க வேணுமா பிரார்த்திச்சுண்டு இந்த அவகாசம் கொடுத்த வேவெள்ளி சுவாமி, இத்தனை நாளை பொறுமையா கேட்டிருந்த இந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் அத்தனை பேர்கிட்டையும் அடியன் தன்யவாதங்களையும் பிரணாமங்களையும் சமர்ப்பிச்சுட்டு முடித்துக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குணவே நமஹா.